வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 6-digit நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னே பயப்பட தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா யூனிட் டிஜிட் பார்க்கணும். யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ 4 இருந்தால் 2 × 2 = 4, அப்படி இல்லைன்னா 8 × 8 = 64, ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் தான் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட்டில் 1, 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8 வரும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக வர முடியும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 38 இருக்குது. ஸோ 38 இருந்தால் 6 × 6 = 36. 7 × 7 = 49. 49 36 விட அதிகம், அப்போ நம்ம அதை எடுக்க முடியாது. இங்கே 6 எடுத்துக்கணும். ஸோ இப்போ ரெண்டு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவது சென்ட்ரல் டிஜிட் நம்பர் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 36 இந்த 38 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 வரும். மீதி நடுவில் இருக்க அந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து பக்கத்தில் போட்டுக்கணும். 268. இப்போ லாங் டிவிஷன் மெத்தடில் இதை அப்ளை பண்ணணும். அப்போ இந்த ஃபஸ்ட் இருக்க 6 டபுள் ஆக்கணும். 6 டபுள் ஆக்குனிங்கன்னா என்ன வரும், 12 வரும். இப்போ இது கூட நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் 2 போட்டு பார்க்கணும். 2 × 4 = 4, 1 × 2 = 2, 2 × 4 = 2, 244. இதே நீங்கள் 3 போட்டிங்கன்னா 3 × 3 = 9, 2 × 6 = 9. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணணும், 2 அப்ளை பண்ணணும். 2 போட்டால் தான் நம்மளுக்கு 244 வரும். இப்போ இங்கே 2 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பரும் நம்ம சூஸ் பண்ணோம், அது ரொம்பவே ஈஸி. எல்லா நம்பரையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8, 4, 12, 8, 22, 23, 26, 26 + 3 = 29, 37 வரும். ஸோ 37 இங்கே வரும், 37 வரும். இப்படி போட்டுக்கலாம். ஸோ இதை சிங்கிள் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 10 வரும். ஸோ இங்கே வந்து 1 வரும் நம்மளுக்கு. இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 6 + 2 = 8, 8 + 2 = 10. ஸோ இதுவும் என்ன வரும், 1 வரும். இங்கே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 8 + 2 = 10, 10 + 6 = 16. ஸோ இங்கே 7 வரும். இப்போ இங்கே வந்து 7 × 7 = 49. இப்போ இதில் வந்து 1 இருக்குது. ஸோ 1 × 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதை நம்ம டபுளை திருப்பி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 1 1 தான் வரும். அதே இங்கே 7 × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 49 மறுபடியும் ஆட் பண்ணிங்கன்னா 13. ஸோ இது பண்ணிங்கன்னா 4. இப்போ எது கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு 1 வருது. ஸோ அப்போ இது தான் 1 வரதுனால இங்கேயும் 1 இருக்குது. ஸோ இங்கேயும் 1 இருக்குதுனால நம்மளுடைய ஆன்சர் 622. இப்போ இதே மாதிரி நம்ம ரெண்டாவது ஸ்டெம் பார்க்கலாம். ரெண்டாவது ஸ்டெம் பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ 1 × 6 = 36 அல்லது 4 × 4 = 16. ஸோ 1 × 6 வரணும், அப்படி இல்லைன்னா 4. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் தான் யூனிட் பிளேஸில் நம்மளுக்கு இருக்க முடியும். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 29 பார்க்கணும். 29 5 × 5 = 25, அப்படி இல்லைன்னா 6 × 6 = 36. அப்போ 6 வராது. ஸோ 5 போட்டுக்கலாம் நம்ம. இது ஸ்டெப் 2 இதை கண்டுபிடிச்சிடும். ஸ்டெப் 3 என்ன பண்ணணும், இங்கே 25 வருதா, இந்த 29 இந்த 25 சப்ட்ராக்ட் பண்ணி போட்டிங்கன்னா 4 வரும். இந்த மீதி இருக்க இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம எடுத்து எழுதிடணும். 81 481. இப்போ இதை லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணணும். அதுக்கு இந்த 5 வந்து டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்குனிங்கன்னா 10 வருமா, 10 வரும். இப்போ நம்ம 4 போட்டு பார்க்கலாம். 4 போட்டிங்கன்னா 4 × 4 = 16, 1 × 4 = 16 வரும். ஸோ அப்போ நம்ம 5 போட்டிங்கன்னா 5 போட்டு பாருங்கள், 5 × 5 = 25, 2 5 அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இது வராது, நம்மளுக்கு 4 தான் வரும். அப்போது சென்ட்ரல் டிஜிட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4 வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எதுன்னு சூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம எல்லாத்தையும் அதில் பண்ண மாதிரியே இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், 6 × 1 = 7, 7 × 8 = 16, 16 × 2 = 18, 20 × 2 = 18, 20 × 2 = 27 வருது. ஸோ 27 நம்மளுக்கு 9 வரும். இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 10 = 15. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 6 வரும். இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 8 × 8 = 13, 13 = 4 வரும். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 × 6 = 36. இது மறுபடியும் மல்டிப்ளை பண்ணணும். 6 × 6 = 36. ஸோ 9 வரும். இங்கே 4 × 4 = 16, 4 × 4 = 16. ஸோ 7 வரும். இப்போ இங்கேயும் 9 இருக்குது, இங்கேயும் நம்மளுக்கு 9 இருக்கிறதுனால நம்மளுடைய ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 × 4 = 6 தான் நம்மளுடைய ஆன்சர். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கேன். இதை போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.